ஹாய் நண்பா, டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான அசன்சர்லேருந்து ஒரு புதிய வகை வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள். தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. முழு தகவலை இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஒரு செகண்ட்ஸ் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி தினமும் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள், அது வந்து தனியார் வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், எக்ஸாம் ரிசல்ட், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ஹால் டிக்கெட் செக் பண்ணுறது, எல்லாமே நம்மளுடைய ஆஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 25,000 அதிகமான நண்பர்கள் நம்ம டெலிகிராமில் இருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்து வீடியோவை கண்டிப் பண்ணலாம். எம்என்சி மாதிரியான பெரிய பெரிய கம்பெனியில் ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ட்ரீமாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய நண்பர்கள் ஜாப்பில் இருந்தாலுமே பிடிக்காத ஒரு ஜாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு சொல்யூஷன் இருக்குதுங்க, அதுதான் ரீலெவல் பை அன் அகாடமி. உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல அப்படின்னா சம் கேண்டிடேட் ப்ரொஃபைல் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நிஷா குப்தா அப்படிங்கிறவங்க 10 கேரியர் கேப்க்கு அப்புறம் ரீலெவல் டெஸ்ட் மூலமாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் ஜாப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சர்தாக் அப்படிங்கிறவர் காமர்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ரீலெவல் டெஸ்ட் மூலமாக ஜாப் எடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே விட ரொம்ப ஹைலைட்டான கேண்டிடேட் வந்து இந்த சுவாதி ராணி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ஹெச்ஆரா கிரீடி கேம்ஸ் கம்பெனியில் ரீலெவல் மூலமாக ஜாப் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே ரீலெவலில் செலக்ட் ஆனது சேல்ஸ் ஜாப்புக்கு தான். பட் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ரீலெவல் கிட்ட சொல்லும்போது அவங்க இவங்களுக்கு ஹெச்ஆர் டெஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக இவங்க விருப்பத்துக்கு ஏற்ற ஜாப்பை ரீலெவல் மூலமாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மூணு பேரை பாருங்களேன், இவங்களும் உங்களை மாதிரி ஜாப் சர்ச் பண்ணவங்க தான். இப்போ ரீலெவல் மூலமாக சூப்பரான ஒரு ஜாப் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட திறமை இருந்தாலே போதும், நீங்கள் ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஜாப் எடுக்கலாம். தற்பொழுது ரீலெவல் செலக்ட் வந்து திரும்பியும் வந்திருக்குங்க. ஒரு 5 ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. July 6 July 10 வரைக்கும் இருக்கு. டாப்ல வர்றவங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஒர்த் ஆஃப் அமேசான் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ரீலெவலில் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எல்லாமே கிடைக்குதுங்க. ஆப்பிள் ஐஃபோன், மேக் புக், ஆப்பிள் வாட்ச் எல்லாமே கொடுக்குறாங்க. ரீசெண்டாக ரீலெவலில் புதுசாக ஒரு டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, கண்டென்ட் ரைட்டிங் டெஸ்ட். தற்பொழுது ரீலெவலில் சேல்ஸ், ப்ரோக்ராமிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், அனாலிட்டிக்ஸ், இன்ஜினியரிங் சொல்லிட்டு மொத்தமாக 19 வகையான டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். இப்போமே ரீலெவலில் என்ரோல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டெஸ்ட் எழுதி ரீலெவல் மூலமாக சூப்பரான ஜாப் எடுத்துருங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் அசன்சருடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, indiacampus.accenture.com. அதனால் உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 11 months, அதாவது 0 மீன்ஸ் ஃப்ரெஷர் ஆல்சோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 11 months, அப் டு 11 months வரைக்கும் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. அதை தாண்டி இருக்கிறவங்க நாட் எலிஜிபிள், ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் இயர்லி 3.3 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. மந்த்லி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆவரேஜாக 25,000 to 30,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கு நம்ம தமிழகத்தில் சென்னை ஆஃபீஸ்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தற்பொழுது இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து சென்னை ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருந்துக்கோங்க. வில்லிங்காக இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. எப்போனாலும் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் சரிங்களா, கம்ப்ளீட்டாக நீங்களும் 1 செக் பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாமா. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் சொல்லிட்டு நிறையவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் டெக்னிக்கல் கேட்டகரியெலாம் வருது. டிகிரியை பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படித்தவங்க, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம், அதே மாதிரி அக்ரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பிஎஃப்எம், பிபிஐ, பிஏஎஃப், பிஎட் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எம்சிஏ முடிச்சிருக்கீங்க, எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் வந்து நீங்கள் சிஎஸ்ஐடி எடுத்து படிச்சிருந்தா நாட் எலிஜிபிள். அதை தாண்டி வேறு டிசிப்ளினில் நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். எம்ஏ, எம்காம், எம்எஃப்ஏ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 2019, 2020, 2021, 2022 பாஸ்போர்ட்ஸ் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபுல் டைமாக நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம், தென் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து நான் டெக்னிக்கல், அதனால் இன்ஜினியரிங் லெவல்ட்டாக நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள். அதில் பிஇ, பிடெக், எம்இஎம் டெக், எம்சிஏ, எம்எஸ்சியில் நீங்கள் வந்து சிஎஸ்ஐடி பிரான்ச் இதெல்லாம் நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கீங்க, டெக்னிக்கலில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள், ஓகேங்களா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் தான் ஜாப் ஆஃபர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு அரியர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த டிகிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டிகிரியில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பேக்லாக்ஸ், அரியர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் கேப் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 1 தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரீஃபாக செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளை நவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து அசன்சரில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்ககிட்ட அக்கௌண்ட் எதுவுமே இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அசன்சரில் ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆஃபீஷியல் வெப்சைட் தான். ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள்
என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே கிளியராக போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஐடி கார்டு எல்லாமே எந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இது ஜெனியூனான ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ளையில் சைன் அப் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய ஃபுல் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி ஆல்சோ கேட்டிருக்காங்க. காண்டாக்ட் நம்பர், தென் வந்து இந்த இடத்துல பாருங்களேன் வாட்ஸ்அப் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க அசன்ச்சர்லேருந்து. தென் உங்களுடைய அல்டர்னேட் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், தென் வந்து உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, தென் உங்களுடைய ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கில்ஸ் ஏதாச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன் ஆல்சோ வந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு கேட்குறாங்க. ப்ரிஃபர்டு ஜாப் லொக்கேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சென்னை. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே சென்னை அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஃபியூச்சரில் இன்கேஸ் சென்னை போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. தென் ஃபைனலாக உங்களுடைய ரெசியூம் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெசியூமோட ஃபைல் சைஸ் வந்து 1 MB உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் PDF ஃபைல் இருந்தாலும் ஓகே தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல்சோ கேட்குறாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஐடி கேட்குறாங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பேன் கார்டு வேணும். ஏன்னா உங்களுக்கு சேலரி வைஸ் எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ பேன் கார்டு கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ பேன் கார்டு எடுக்காதவங்க ஒரு 15 days எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர் இந்த இடத்துல என்ரோல் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் கார்டை ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து, எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.